சிங்கப்பூரில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கும் தடுப்பாற்றல் குறைவாக உள்ளோருக்கும் பூஸ்டர் தடுப்பூசி. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு போட்டு வச்சுக்கிறங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கப்பூரில் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு பூஸ்டர் எனப்படும் கூடுதல் தடுப்பூசி போடப்பட இருக்கிறது. கோவிட்19 தடுப்பூசிக்கான நிபுணத்துவ குழு முன்வைத்துள்ள ஆலோசனையின் அடிப்படையில் சுகாதார அமைச்சு அவ்வாறு முடிவெடுத்துள்ளது. அமைச்சர்களுக்கு இடையிலான பணிக்குழு நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் இது பற்றிய தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. தடுப்பு மருந்து காலப்போக்கில் கிருமி தொற்றை எதிர்க்கும் திறனை இழப்பது, எளிதில் தொற்றக்கூடிய டெல்டா வகை கிருமி, கூடுதல் தடுப்பூசிகளை போட தொடங்கிவிட்ட நாடுகள், இத்தகைய அம்சங்கள் கோவிட்19 தடுப்பூசி நிபுணத்துவ குழுவால் ஆராயப்பட்டன. மக்களுக்கு கூடுதல் தடுப்பூசியை போடுவது பாதுகாப்பானது என்பது உறுதி செய்யப்பட்ட பிறகே அந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டதாக பணிக்குழு கூறியது. முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்களில் 60 வயதுக்கு மேற்பட்டோர் 6-9 மாதங்களுக்கு பிறகு 3வது தடுப்பூசியை போட்டுக்கொள்ளலாம். இவ்வாண்டு மார்ச் மாதத்தில் முழுமையாக தடுப்பூசி போட்டு முடித்த மூத்தோர் இந்த மாதம் கூடுதல் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவர். எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் 2வது தடுப்பூசி போட்டுக்கொண்ட 2 மாதங்களுக்கு பிறகு முன்னர் செலுத்திய அதே தடுப்பு மருந்தை மீண்டும் ஒரு முறை போட்டுக்கொள்ளலாம். கூடுதல் தடுப்பூசி திட்டம் குறித்து மேல் விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும்.